நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் நடந்திய தாக்குதல் இந்திய மக்களுக்கான மிகப்பெரிய அவமானமாக தான் பார்க்கப்படுது. இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மூளையாக செயல்பட்ட நபரும் ராஜஸ்தானில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். 5 பேரை கைது பண்ணிட்டாங்க. அப்போ அந்த 6வது நபர் வீடு வாடகைக்கு கொடுத்த நபர், தங்குவதற்கு இடமளித்திருக்கக்கூடிய அவரும் அவருடைய மனைவியையும் கைது செய்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். இப்போது டெல்லியை சுற்றி நடக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் என்னென்ன, அடுத்தடுத்து இந்த கேஸில் என்ன நடக்க போகுது, இந்த 6 பேரை பற்றிய முழுமையான விவரங்கள் இந்த எபிசோட்ல இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். இரண்டாயிரத்தி 2001 ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி நடத்திய தாக்குதலுக்கு பிறகு ஒட்டுமொத்த உலகமுமே அதிர்ச்சி அடைந்தது. அடுத்த தாக்குதல் இந்தியாவின் மீது அதே நாளில் நடந்திருக்கு. மதியம் 1 மணி அளவில் பார்லிமெண்ட்டை ஒத்தி வைக்கிறதுக்கான நேரம் முடிவடையக்கூடிய அந்த கடைசி நிமிடங்களில் 4வது மாடத்தில் இருந்து 2 பேர் குதிக்கிறாங்க. உள்ளே என்றாகி வண்ண புகை குண்டுகளை வீசி எறிகிறாங்க. நாடாளுமன்றத்துக்குள்ளே நுழையும் போது காலணிகளை மட்டும் செக் பண்ண மாட்டாங்க. நம்முடைய செப்பலோ ஷூவோ போட்டிருந்தோன்னா அதை வந்து கண்டிப்பாக இதுவரைக்கும் செக் பண்ணதே கிடையாது. நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே நேரடியாக போய் நீங்கள் செய்தி சேகரிக்கவோ இல்லை அதை பார்வையிடவோ போனீங்கன்னா இந்த நடைமுறைகள் புரியும். இதை கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு அதற்கு பிறகுதான் இந்த நாட்டினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக வேலை வாய்ப்பு இல்லாத நபர்கள், விவசாயிகளுக்காக போராடிய நபர்கள், பகத்சிங்கினுடைய அந்த தீவிரமான சுதந்திர போராட்ட வீரராக அறியப்பட்ட நபருடைய வாழ்க்கை வரலாறு படித்து அதன் மூலமாக வெகுண்டெழுந்த நபர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தொடர்ந்து வந்து இவங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது இந்தியாவில் தீவிரவாதம் தடுத்து நிறுத்தப்படணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஆனால் இவங்க எடுத்து வைத்திருக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது தவறாக இருந்திருக்கிறதுங்கிறது தான் இதன் மூலியமாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த 6 பேர் யார் யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த அவை நடவடிக்கை நடக்கும்போது பிரதமரோ பாதுகாப்பு அமைச்சரோ யாருமே இல்லை. ராகுல் காந்தி உள்ளே இருந்தாருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாத்தையும் தாண்டி எம்பிக்களே அவங்கள நேரடியாக பிடித்து கொடுத்திருக்கிறார்கள். அவைக்குள்ள சபாநாயகருடைய அனுமதி இல்லாமல் பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளே என்றாகிறதுக்கு அனுமதி கிடையாது. அவர் கூப்பிட்டா மட்டும்தான் அதிகாரிகள் உள்ளேயே வர முடியும். இப்படிப்பட்ட சிஸ்டம் இருக்குது. ஏற்கனவே நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு தொடர்பாகவும் இப்போ எண்ணிக்கையை அதிகப்படுத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் அதிகமான உறுப்பினர்கள் உட்காரக்கூடிய வசதிகளையும் புதிய நாடாளுமன்றத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் பாதுகாப்பு அதிகாரிகளுடைய எண்ணிக்கை அதே அளவில் தான் இருக்குது, அதிகரிக்கப்படலை, குறைபாடுகளும் இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலியமாக தெளிவாக தெரியுது. ஸோ இது தொடர்பாக உளவுத்துறைக்கு ஏற்கனவே தகவல் கிடைத்திருக்கிறதா, அப்போது அஜித் தோவல் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கேள்விகளையும் என்ன மாதிரியான ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விடயங்கள். இந்த சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த 6 நபர்கள் யார் யார் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயே குதித்து வண்ண புகை குண்டுகளில் வீசினாங்கல்ல, அதில் முதல் நபர் சாகர் சர்மா. இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர். மனோரஞ்சன் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் தான் இந்த பாஜக எம்பியாக இருக்கக்கூடிய நபர்கிட்ட இருந்து, அதாவது கர்நாடக பாஜக எம்பி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இருந்து கடவுச்சீட்டை வாங்கிட்டு அதன் மூலயமா உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர். இந்த மனோரஞ்சன் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு இன்ஜினியர். இதான் ரொம்ப முக்கியமானது. படித்த இளைஞர், ஆனால் வேலைவாய்ப்பு இல்லைங்கிற ஒரு காரணத்தினால நாட்டினுடைய கவனத்தை இழுப்பதற்காக இந்த வேலையை செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. நீலம் தேவி, இவங்க நாடாளுமன்றத்துக்கு வெளியில் இருந்து வண்ண புகை குண்டுகளை வீசின ஒரு பெண்மணி. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த சம்பந்தப்பட்ட நபர்களில் முக்கியமான நபராக கருதப்படக்கூடிய இந்த நீலம் தேவி கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாமல் நாங்கள் எல்லாம் மாணவர்கள் அப்படிங்கிற வார்த்தைகளெல்லாம் பதிவு செஞ்சுட்டு போன காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. இவங்க எம்ஃபில் முடிச்சிருக்காங்க, படித்த பட்டதாரி, ஆனால் இவங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு பெரும் குறையோடு சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய நபர். அமோல் சிண்டே அப்படிங்கிற நபர், இவங்க வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. இராணுவ பணிக்காக தொடர்ந்து வேலை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனால் வேலை கிடைக்கலங்கிற ஒரு காரணத்தினால விரக்தியில் இருந்துட்டு தொடர்ந்து விவசாயிகள் போராட்டம், மணிப்பூரில் நடந்த பிரச்சனைகளுக்காக போராட்டம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க. இதுதான் இவங்களை பற்றின பயோடேட்டாவாக கிடச்சிருக்கு. இதை தாண்டி வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு மூல காரணமாக இருந்த ஒரு நபர் யாருன்னா
கொல்கத்தாவை சேர்ந்த லலித் ஜா அப்படிங்கிற நபர். இவர் யாருன்னா பகத்சிங்கினுடைய ஆதரவோட அவர் அவருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அவருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணுகிறதா சொல்லக்கூடிய ஒரு நபர். அப்படிப்பட்டவர் தன்னுடைய முகநூல் பேஜில் அவரை பற்றி வீரதீர வசனங்கள்லாம் பேசி இந்த மாதிரியான இளைஞர்களை வசீகரப்படுத்துகிறார். அதற்கு பிறகு இவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் வந்து மைசூரில் 2022 ஆண்டு நடந்திருக்கு. அதற்கு பிறகுதான் இவங்கெல்லாம் முகநூல் மூலியமாக ஒன்று கூடி இந்த மாதிரி குருகிராமில் ஒரு தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போய் எல்லாரும் வந்து ஒன்று கூடுறாங்க. அந்த நண்பருடைய பேர் தான் விஷால் சர்மா அப்படின்னு. அவரும் அவருடைய மனைவியும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் இவங்க எல்லாருக்குமே வந்து வீடு வாடகைக்கு கொடுத்து தங்குறதுக்கான இடம் கொடுத்துருக்காங்கங்கிறது மட்டும்தான் அவரை பற்றிய தகவலாக இருக்குது. அவர்கிட்டையும் என்னையே விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாமே ஒன்று சேர்ந்து இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா டைரக்டாக இந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஆசிரியர் யாருன்னா லலித்ஜா, இவர் வந்து அந்த சம்பவம் நீலம்ஜாலாம் வந்து வெளியில் ரெண்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ வந்து அதை படம் எடுத்துக்கிட்டு இருந்தவர். இவங்க எல்லாருடைய ஃபோனுமே அவருடைய கையில் தான் இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த இடத்துல இருந்து இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும் இவர் மட்டும் தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடுறாரு, ராஜஸ்தானுக்கு போயிடுறாரு. சரியாக 14 இரவு இந்த லலித்ஜா அப்படிங்கிற மூளையாக செயல்பட்ட அந்த நபர் வந்து கைது செய்யப்படுகிறார். இவரிடத்துலையும் இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணும்போது எல்லாருமே ஒரே மாதிரியான டைலாக் தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் எதுக்காக போராடினோம், என்ன எங்களுக்கு பின்னாடி எந்த விதமான அமைப்புகளுமே இல்லை அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் தான் நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்தோம், கவனத்தை ஈர்க்கிறதுக்கான வேலையை செஞ்சோம் அப்படின்னு. இவங்க இதுக்கு முன்னாடி நடந்த போராட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மணிப்பூர் கலவரம், விவசாயிகளுடைய பிரச்சனை, எப்படி நம்ம ஹரியானாவில் வந்து போராட்டம்லாம் நடந்தது, ஹரியானா விவசாயிகள் பஞ்சாப் விவசாயிகள் போராட்டம் நடத்துனாங்கல்ல 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக, அந்த மாதிரியான போராட்ட காலத்துலலாம் இவங்கெல்லாம் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு. இப்படி வந்து முகநூல் மூலியமாக ஒன்று கூடிய நபர்கள் தான் இவங்க. ஸோ இதை தாண்டி வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது, இவங்கெல்லாம் சும்மா இருக்காங்க, வேலை இல்லாமல் இருக்காங்க, அரசுக்கும் எதிரான சிந்தனை இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஆனால் இவங்களுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட தியாகியாக இருக்கக்கூடிய பகத்சிங்கினுடைய கொள்கைகளை இவங்க எப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க்கு. ஸோ வீரதீரமாக ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அதன் மூலியமாக இந்த ஜனநாயகத்தை உடைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு தகுந்த பாடம் கற்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் உளவுத்துறை இந்த இடத்துல தோல்வி அடைந்து விட்டதா அப்படிங்கிற கேள்விகளையும் இந்திய மக்களின் சார்பாக ஓட்டு போட்ட ஒரு சாதாரண குடிமகன் அப்படிங்கிற அடிப்படையில் கேள்வியாக கேட்க வேண்டிய தேவையும் இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த ஜனநாயகத்தில் ரொம்ப அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு தான். எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னா, நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லைங்கும் போது சாதாரண பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்க போகுது அப்படிங்கிற அந்த கேள்வி நித்தம் நித்தம் தூங்கக்கூடிய ஒவ்வொரு சாதாரண குடிமக்களுக்கும் இருக்குங்கிறது யதார்த்தமான உண்மை. இதே கேள்வியை தான் ராகுல் காந்தி எழுப்பியிருக்காரு. இதே கேள்வியை தான் ப சிதம்பரம் அப்படிங்கிற அந்த முன்னாள் நிதியமைச்சரும் கேள்வியாக எழுப்பியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வந்து எம்பிக்களுடைய 14 பேருடைய சஸ்பெண்ட் அப்படிங்கிறதும் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. இந்த சம்பவம் நடக்கும்போது 2 முதல்வர்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணிக்கிட்டு இருந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துக்கிட்டார். சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விறுவிறுவிறுன நாடாளுமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்வையிட்டு இருக்கார். டெல்லி போலீஸ் வந்திருக்காங்க, என்ஐஏ வந்திருக்காங்க, எல்லாரும் வந்து உளவுத்துறை முதுகு எல்லா அதிகாரிகளுமே வந்து நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள வந்திருக்காங்க. திருவிழா மாதிரி காட்சி அளிக்கக்கூடிய நம்முடைய நாடாளுமன்றம், புதிய நாடாளுமன்றம் பாதுகாப்பு குறைபாடு காரணமா வண்ண புகை குண்டுகளால இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிற்குது அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்குமே அவமானகரமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட நமது மீது படிந்திருக்கக்கூடிய கரையை நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அரசு எப்படி துடைத்தெறிய போகிறது அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வியும் நமக்குள்ளே இருக்குது. இந்த கேள்வி ஆச்சரியக்குறியாக மாறினால் மகிழ்ச்சி. ஏன்னா சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் சாதாரண மனிதர்களா, அவங்க யாரோட அவங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது மாதிரியான விடயங்களை எல்லாம் மக்களுக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக தெளிவுபடுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. மீண்டும் ஒரு தாக்குதலை இந்தியா தாங்காது. அதனால் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய சாமானியனுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை. அதை முதல்ல அரசு செய்யணுங்கிறது தான் இங்கே நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.